அப்படிதான் சொன்னாரு. நீங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. மறைக்கிறாரு. யார் பேரு? எங்க பேரு கெடுமா? உங்க பேரு கெடுமா? சண்டைக்கு வர்ற மாதிரி நீங்க வரீங்க சார். சார் நான் சண்டைக்கு வர, நாங்க ஒரு இதை சாப்பிடுவோம், ஜாலியா டான்ஸ் ஆடுவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம் நாங்க இங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன் வீடியோக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்துட்டு விளாக் வீடியோ போட போறோமா நினைச்சிடாதீங்க, பிராங்க் வீடியோ தான். நம்ம கேலக்ஸி ஸ்டார், அதாவது விமல் சார், விமல் சார் கலவாணி விமல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கலவாணி படத்தில் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனவர், நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தவர், வாகை சூடவால வந்து வாகை சூடினவர், நிறைய நல்ல படங்கள் கொடுத்தவர். அவரை ஒரு ஃபன் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற ப்ரொடக்ஷனோட டீம் வந்து ஃபன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு மேலே ஒரு இடத்துல மவுண்டன் பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடில் மரப்பாலத்தில் லேக்குக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தங்கியிருக்காரு அவர், அவரை போய் ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீம் சொன்னனால போய்கிட்டு இருக்கோம். விமல் சார் இங்கே தான் தங்கியிருக்கிறாரு. சரியான மிஸ்டா இருக்குங்க, சரியான மிஸ்ட். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, ஏரியாவே வேற லெவல் இருக்கு. இங்கேருந்து சார் வந்துட்டு ஷூட்டிங் கிளம்புவார் போல இருக்குது. இங்கே ஆல்ரெடி நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம். நீங்கள் வந்து ஆக்டரு, நீங்கள் தங்கியிருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீங்கள் இருக்கனால எங்களை சத்தம் போடக்கூடாது, நாங்கள் ஜாலியாக இருக்கணுங்கிறக்காக இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் டீமோட நாங்கள் ஒரு குழுவாக அங்கேருந்து வந்திருக்கிறோம், பாண்டிச்சேரி போகாமல் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறதுனால எங்களை சத்தம் போடக்கூடாது, ஜாலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு போகிறோம், உள்ளே போக போகிறோம். எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட பெர்மிஷன் இருந்தால் அப்லோட் பண்ணுவோம். என்டர்டைன்மெண்டான கண்டென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். விமல் சாரை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஃபன் வீடியோ பண்ண போகிறோம். இந்த படத்தோட பேர் வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இதான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மவுண்ட் பீக் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே கேமரா செட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் தான் அவர் சார் வந்து மேலேருந்து ஷூட்டிங் போய் வந்து உட்காரும் போது ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க மேனேஜர் சார். ஆக்சுவலாக ஒரு சத்தம் இல்லாமல் நடிப்பார், இவரையும் பார்த்து வச்சுக்க முறைச்சிக்கிட்டே இருப்பார். இவர் தான் இந்த வேலைக்கு ஃபுல்லாமே சப்போர்ட் பண்ண போகிறாரு. இங்கே வந்து சார் உட்காந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். என்ன முடிஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக தான் கொண்டு போவோம். சாரோட பெர்மிஷன்ட்டு தான் அப்லோட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், அப்படியே ரன்னிங்கில் இருக்கட்டும். கேமரா செட் பண்ணியே வச்சுருங்க, ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ரெண்டு கேமரா செட் பண்ணிடுவோம். ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கேமரா, மினி கேமரா, பேக்கெட் கேமரா செட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு கேமரா செட் பண்ணிடுவோம். ரெண்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சார் கடைசியில் ஃபைனலில் சொல்லிடுவோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கணும் சரிங்களா? சமாளிச்சுருங்களா? ஓகே, சூப்பர். ஒரு வரட்டேன் சார். சார் வந்து கிளம்பி நீ வந்து உட்காந்தோம், நான் எங்கிட்டருந்து வந்துடுறோம் சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மட்டும் சொல்லிங்க, அதுக்கிட்ட நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் சரிங்களா? ஆக்சுவலாக வந்து சார் விஐபி கெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. விஐபி கெஸ்ட்டு தான், ஆனால் நீங்கள் இப்படி நீங்கள் விஐபி ஆக்டர்னு சொல்லுங்க, அது போதும். ஆக்டர்னு சொல்லுங்க. நான் உள்ளேருந்து வந்தோடனே நீங்கள் சார் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தோம், நீங்கள் தடுங்க வந்து போய்க்கலாம், அப்படி போய்க்கலாம். அப்புறம் சார் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா? ஓகே, நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூமில் தங்கறா சொல்லணும்ல அவங்க, ஓ டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நீங்கள் நீங்களும் கேட்க மாட்டீங்க. நான் எப்படி நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், அவர் திருப்பி நான் கேட்டுருங்க. கேட்டால் தானே சங்கடம் பண்ணல. சங்கடம் படுறதுன்னா நம்ம நம்ம ஒரு 6-7 பேரும் தங்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்புறம் மேனேஜ்மெண்ட் நம்ம காசு கொடுக்காம தங்குறோம். அவங்க அப்படி நினச்சிட்டாங்க. ஒரு யாராக இருந்தால் என்னங்க, என்ன பிடிக்கணும், நமக்கும் பிடிக்கணும், அவரை பிடிக்கணும், அவர்கிட்ட சொல்லிடுவேன், நானே சொல்லிடுவா, பேசிடுங்க. அதில் என்ன இருக்குது? சொல்கிறேண்ணா, என்ன நம்ம என்ன பம்பிக்கிட்டு அவங்க இவங்க 4 பேரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க கத்திக்கிட்டு தான் செய்வாங்க. அப்புறம் என்ஜாய் பண்ணுறது தானே வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட்டை சொல்லுவோம், அவர்கிட்ட சொல்லிக்குவோம். அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டார், திருப்பி திருப்பி வருவார். சார் வணக்கம் சார். சார் மேம் நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. இப்போ பவனா சொல்லிடுங்க. சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்க, அதுக்கு கேள்விப்பட்டோம், சந்தோஷம்தான். நாங்கள் பசங்களோட ஒரு 4-5 பேரை இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நம்ம மேலே வந்தால் நல்லா ஜாலியாக இருக்கலாம். எப்போவுமே வருவோம், மவுண்ட் பீக் வருவோம். வந்தால் மேலே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ஒரே சவுண்டு போடக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் தப்பு இல்லை சார். நீங்கள் உங்கள் பர்சனலுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் எங்கள் பர்சனலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கோம், சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம், விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சொன்னால் இங்கே இது நிர்வாகம் தான் வந்து அவர் ப்ளூ கலர் சட்டை போட்டவர் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சத்தம் போடாதீங்க, கத்தாதீங்க, கத்தாதீங்க, இதெல்லாம் தேவையில்லாது. நீங்கள் ஆக்டராக இருங்க சார், எவ்வளோ பெரிய ஹீரோவோட இருக்கலாம், நான் பிடிக்கும் உங்களை.
நீங்க சொல்லுங்க எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு பெஸ்ட் ஆக்டர், ஏற்கனவே உங்களை நான் உங்களோட படத்தெல்லாம் பாத்திருக்கேன் சார். டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க பேசுறாங்க சார், அதுதான் தப்பா எடுத்துக்கிறாங்க. அதுதான் இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்றீங்க. நான் சொல்லவும் மாட்டேன், நான் சொல்லவும் கிடையாது. போய் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருக்கு. கரெக்டா சொல்லுங்க சார், கரெக்டா ஜாலியா இருக்கு. இப்ப சரிங்களா, கரெக்டான வார்த்தை அவ்வளவு. இப்ப கை கொடுத்ததே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் போய் பசங்களை எல்லாம் கூட்டு வருவோம். எல்லாரும் போட்டோ ஜாலியா வர்றீங்களா? டீ காஃபி? நன்றிங்க சார், நன்றிங்க சார். அது மாதிரி இப்ப கேட்க மாட்டேங்கிறாங்க சார். காசு கொடுத்துதான் நீங்களும் வர்றீங்க, காசு கொடுத்தா நாங்களும் வருவாங்க. அப்ப இல்ல இல்ல, அப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு மரியாதை, எங்களுக்கு ஒரு மரியாதைன்னா ஆர்டிஸ்ட். தப்பு தப்பு சார், என்ன சார் முறைக்கிறீங்க? புரியல, எதுக்கு சார் முறைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவரே அவரே சார் முறைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சண்டைக்கு வர்ற மாதிரி நீங்க வரீங்க சார். நான் சண்டைக்கு வர, நாங்க ஒரு இதை சாப்பிடுவோம், ஜாலியா டான்ஸ் ஆடுவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம் நாங்க. இங்க ஜாலியா இருக்கு சார், எனக்கு எல்லாமே கஸ்டமர் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருக்கு. அது ஓகே சார், அது என்ன ஆக்டர், அதனால நீங்க விமல் சார் வந்திருக்காருந்தா போட்டோ எடுக்கிறோம், எங்களுக்கு பிடிக்கும். அவர் அந்த பாருங்க, போட்டோ எடுக்கிற ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கும். நீங்க சொல்றத மரியாதை சொல்லுங்க. இப்ப உங்களால அவர் மேல டென்ஷன் ஆக பார்த்தா, இப்ப நான் என்னமோ இவர் தான் சொன்னாரு நினைச்சேன். இதை புள்ள இவர் தான் சொன்னாரு, இவன் நினைச்சுட்டு இருந்தேன். நீங்க இப்ப கடைசி உங்க மேல தப்பா இருக்குங்களா? யார் பேருங்க கெட்டு போவோம்? என் பேர் தான் கெடும். இப்ப பேசுறீங்க, போய் சத்தம் போட. அவங்க வர்றத என்ஜாய் பண்ணதான் வர்றாங்க. அந்த மாதிரி 1 லட்சம் ரூபா நான் செலவழிச்சிருக்கேன். இங்க வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. இங்க வர்றவங்க இளவட்ட பசங்க ஜாலியா இருக்கத்தான் வருவாங்க. அவங்கள போய் சந்தோஷம் ஜாலியா இருக்காத சத்தம் போடாதுன்னு சொன்னா தப்பு இல்லாது. அதெல்லாம் சொல்லாதீங்க. இனிமேல் யார் வந்தாலும் எந்த ஆக்டர் ஆகணும் சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இந்த வரிசையில அடுத்து விமல் சார் வருவார். வரலாம், வாய்ப்பு இருக்கு. இந்த தன்னடக்கம் தான் உயர்த்தும். ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க வந்து இப்ப நீங்க செஞ்ச வேலையில் இவர் மேல தப்பா நாங்க வெளியில போய் சொல்லுவோம். தப்ப ஒத்துக்கிட்டா முடிஞ்சு வச்சு. இப்ப அவர் மேல கோவப்பட பார்த்தோம் நாங்க கொஞ்ச நேரத்துல. இல்ல சார், தப்பு தானே சார், தப்பா எடுத்துக்கீங்களா சார்? தப்பா எடுத்துக்கீங்களா சார்? தப்பா எடுத்துக்கீங்களா சங்கடம். ஏன்னா உங்க மேல உண்மையில உங்களுக்கு பிடிக்கும் சார். எனக்கு தப்பா எடுத்துக்கிறது இது வந்து தப்பு தானே சார்? தப்பு தப்பு தான். சரக்கடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. நாங்க அது கூட இல்ல சார், டான்ஸ் ஆடுறோம். எங்க அம்மா டான்ஸ் ஆடி ஒரு டான்ஸ போட்டா தப்பா? அதெல்லாம் தப்பு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாருங்க. நீங்க இருக்கீங்க, இந்த கண்ணாடியை பாருங்க, உள்ள வச்சுட்டேன். ஏன்னா என்ன மாட்ட தெரியாது எனக்கு. இவ்வளவு நேரம் இருக்கக்கூடிய நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. கிட் வாங்க. நல்ல இல்ல, நேர வச்சடியா. அதை விட இது நல்லா இல்ல. ஒரு தப்பான ஒரு இது இமேஜ் கிரியேட் பண்ண பார்த்தா வெளிச்சம் மாதிரி திரும்ப மழை பெஞ்சிட்டே இருக்கல. ரைட் போ. அது மாதிரி சொல்ற செகண்ட் கணக்குல வச்சிருக்கியா? எத்தனை செகண்ட்? இல்ல இல்ல, 1 2 3 நடிச்சு 10 வந்தானே தான் போட்டோ எடுக்க. 10 வந்தானே, ஒரு 25 வச்சு விட வேண்டியது. சரி தம்பி, போங்க, என்ஜாய் பண்ணுங்க, போ. ஒரே மாதிரி இருக்காது போறோம். எல்லாரும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அதனால நீ உங்க அசிஸ்டன்ட் கூட எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க? எங்களை பத்தி மெசேஜ் போறீங்களா சார்? தப்பா
எங்களை பத்தி தப்பா மெசேஜ் போறீங்களா? நான் ஏன் உன்னை பத்தி போற இருக்கு. ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். இடத்துக்கு போனோம்னா சாலிட 5 லட்சம் சொல்லிப்போம் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். என்ன சார் நல்ல விஷயம், அப்பா சம்பாரிச்சு செலவழிக்கிறான், அவ்வளவு கெத்து. அது அந்த கெத்து அந்த திமிர் அவனை பார்த்தோன்னு வீம்புக்குன்னு அந்த மீசை முறுக்குவான். நம்ம போய் வேலை பார்த்து கஷ்டப்படக்கூடாது. அப்பா சம்பாரிச்சு செலவழிக்கிறேன், கெத்தாதான் காசு இருக்கு செலவழிப்பேன். நான் திமுரு பிடிச்சேன், திமுர் பிடிச்ச வேணா என்கிட்ட நீங்க பண்றது தப்பு. பாருங்க அவர் எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறா பாருங்க. நான் அப்படித்தான் வா வா போவோம் அவ்வளவுதான். அவ்வளவு அவரே நமக்கு பயந்துட்டாரு, அவரே பயந்துட்டாரு. நம்ம இனிமே போட்டுக்கிட்டு உட்காந்துருந்து இப்படியே பேசிக்கிட்டு தான் மெண்டல் ஆயிருக்கீங்க சார். வாங்க பிரதர், என்ன பண்ணுது? சரக்கு போட்டுருக்கு. இல்ல சரக்கு போட தான் போறோம். இவர் இவரங்க இவரை கேட்கிறாங்க. என்னப்பா ஏடா ரெடியா போக வர போமா போமா வண்டி நம்ம வண்டி வந்துருச்சு. நம்மகிட்ட கார் இருக்கு, நம்மகிட்ட கார் இருக்கு சார். நம்மளும் கார் வச்சிருக்கோம் சார். நான் கார் கொண்டு பஞ்சர் இல்லை சார். நானும் கார் வச்சிருக்கேன் சார். ஒன்று சார் ஒன்று சார் சார். இப்போ நீங்களும் கார் வச்சுக்கோங்க, நானும் கார் வச்சுக்கேன். போயிட்டோன்னு சொல்ல வேண்டியதானே, அது சொல்லாமல் போறீங்க. ஆ அப்படி சொல்லுங்க சார். ஓகே சார். சார் ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக வந்து இவ்வளோ வச்சு ஒரு ஃபன் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க தெரியும் கலவாணி அப்புறம் வாகை சூடவா ரொம்ப பிடிச்ச படம். உங்க ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமா இருக்கு, பெரிய ஒரு நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து முதல்ல நான் வந்து சென்னை ஸ்லாங் வச்சு பேசுறேன். சென்னை ஸ்லாங்ல பேசி ஒரு மாதிரி நாலஞ்சு போதுமா கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. எடுத்துக்கலாம்
இப்போ நம்ம படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இதை இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கதை எப்படி சார் உங்களுக்கு? ஏன்னா கதை ரொம்ப சூஸ் பண்ணுற ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எப்படி இந்த கதை உங்களை ஈர்த்துச்சு சார்? இது வந்து கதை சொல்லும்போது டைரக்டர் மைக்கில் வந்து தான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரு முதல் இந்த சென்னை பஸ் பேசி நடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதை ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க சென்னை பஸ். ஆமாம், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பயணம் அதான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அதில் எப்படி என்னென்ன கொண்டு எப்படி அங்கே போய் சேர்க்குறாங்க இந்த மாதிரி வச்சு அது ஒரு சொல்லும் போது நல்ல ஒரு லைன் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு கலவாணி படம் மாதிரி இருக்குமா? ஃபீல் குட் மூவியா? ஃபீல் குட் மூவி. அந்த மூடில் உணர்ச்சி உணர்ச்சி, அதாவது மனிதனுடைய ஹியூமானிட்டியை சொல்ற கதையா இருக்கும். ஓகே, ஹியூமானிட்டி ஸ்டோரி இது. ஓகே ஓகே, உங்க படங்கள் எல்லாமே வெற்றி அடையணும். நன்றி நன்றி. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இந்த படத்தில் நானும் கருணாசனும் நடிச்சிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இந்த படம் புது டைரக்டர் மைக்கேல் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டெபியூட் டைரக்டர் கொடுத்துருக்கீங்க வாய்ப்பு. ஓகே ஓகே. மியூசிக் வந்து ரகுநந்தன் சார். ரகுநந்தன் சார், ஓகே. நல்ல ஒரு மெலோடி சாங், ரெண்டு சாங், நல்ல சாங்லாம் நல்லா இருக்கும் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், சிவா கிளரினு அண்டு சுந்தர் சார்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே 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 ஓகே. படம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு நல்ல படமாக இருக்கும். போகும் இடம் மிக தூரம் இல்லை, ஆகஸ்ட் 23 போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.